அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்லோம் சரவண பவ ஸ்டீம் கிரீம் கிளீம் கிளவுன் ஸ்லோம் நம மற்றும் எனது அனைத்து குருமார்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நிறைய சாஸ்திர விஷயங்கள் நம்ம பார்த்தாலும் கிட்டத்தட்ட வந்து ஒரு எப்படி ஒரு 100,000 சாஸ்திர விதிகள் இருக்கும். நாம் வந்து மறந்து போன, மறக்கடிக்கப்பட்ட, அதாவது ஓலைச்சுவடிகள் எல்லாத்தையுமே வந்து எரித்து அப்படி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்காமலே போயிருக்கும். நமது முன்னோர்கள் வந்து இதுதான் சாஸ்திர விதி, இப்படி தான் நீங்கள் வந்து இருக்கணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் பழகணும், எப்படி தாய் தந்தை எதிர்க்க வந்து அந்த காலத்துலலாம் அப்படி தான் இருந்திருக்கும். மகனோ இல்லை மகளோ வந்து அப்படி எதிர்க்க நின்று தான் பேசுவாங்க. அதே போல தான் குருவிடமும். ஆனால் இப்போ தான் வந்து எல்லாம் மாறியிருக்கு. குருவுக்கு எதிராகவும் தாய் தந்தைக்கு எதிராகவும் வந்து உட்கார்ந்து பேசுறது மட்டும் இல்லை, எதிர்த்து பேசுறதே. அந்த விவாதங்களே முதல்ல இருக்காது, அந்த காலத்தில் இருக்காது. எதிர்த்து பேசுறதுலேருந்து அந்த ஒரு மாதிரி கேஷுவலாக அப்படியே கூலாக கால் மலை கால் போட்டு உட்காரதுலேருந்து அதெல்லாம் வந்து எவ்வளோ பாவம்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்க கொடுக்க தான் நம்ம குழந்தைங்க நம்மக்கிட்ட ஒழுங்காக இருக்கும். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்படியே வந்து செய்யுங்க, அதை அப்படியே திரும்ப உங்களுக்கு வந்துடும். ஏன்னா அவங்க அதை பார்க்குறாங்க. ஸோ அப்பா அம்மாட்டெல்லாம் வந்து இப்படி தான் இருக்கணுமா, ஸோ குருக்கிட்ட இப்படி தான் இருக்கணும் போல இருக்கு, அப்போ வந்து அவங்க மனசில் ரெஜிஸ்டர் ஆகும். அதே போல தான் இது வந்து ஒரு சாம்பிள். அதே போல தான் இப்போ அடுத்து நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கும். இப்போ அப்பா அம்மாவுக்கு வந்து நம்ம மரியாதைன்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொல்கிறோம், பட் அதற்கு பின்னாடி சூட்சம ரகசியங்கள் எவ்வளவோ இருக்கும். தாயை தந்தையை வந்து சூரியனாகவும் தாயை வந்து சந்திரனாகவும் நம்ம வந்து சித்தரிப்போம். ஸோ தாய் தந்தை முன்னாடி, சூரிய சந்திரன் முன்னாடி கால் மேல் கால் போட்டு உட்காரக்கூடாது, ஏன்னா தெய்வங்கள். ஸோ ஆன்மீகம் இல்லாமல் அப்படியே பார்த்தா கூட வந்து அம்மா அப்பான்றது தெய்வம், அவங்க முன்னாடி கால் மேல் கால் போட்டு உட்காரக்கூடாது. பட் இப்போ அப்படிலாம் இல்லை, டோட்டலி சேஞ்ச். ஸோ நம்ம அந்த ஒரு விஷயம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோன்னா மற்ற எல்லா ஆன்மீக விஷயமும் ஏதோ ஒரு சூட்சம ரகசியம் இருக்கும் அப்படின்ற நம்ம மூலம் புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே வந்து நமக்கு வந்து எல்லா நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையும், நாம் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா. ஸோ இன்றைக்கான ஒரு சில ஒரு ஒரு 20 பாயிண்ட் சொல்கிறேன், என்ன எனக்கு தெரிந்த விஷயங்கள் சொல்கிறேன், நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள், எனக்கு கற்றுக் கொடுத்த குருக்களின் மூலமாக உங்களுக்கு இதுவும். ஃபஸ்ட்டு வந்து சிவனுக்கு ஆக்சுவலி வந்து உங்கள் லைஃப்பில் எவ்வளோலாம் வந்து அபிஷேகம் பண்ண முடியும் நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கோளம் வந்து அபிஷேகம் பண்ணுங்கள். அது என்ன ஆகுன்னா வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய நோய் அக்கிலி தீரும், மனம் தெளிவடையும், சகல நன்மைகளும் உண்டாகும். இது வந்து அந்த காலத்துலேருந்தே வந்து சிவனுக்கு வந்து எல்லார் வீட்டிலேருந்தும் வந்து அட்லீஸ்ட் தண்ணியாச்சும் கொண்டு போய் கொடுப்பாங்க, அந்த ஒரு சேவையாச்சும் செய்வாங்க சிவனுக்கு. ஸோ அதை பண்ணுங்கள். அடுத்து வந்து கிழக்கு பார்த்து வந்து இந்த பொன்னிறமான மலர்கள் ஆக்சுவலி வந்து சூடினால் குடும்பம் வளரும்னு சொல்லுவாங்க, இது வந்து பணம் வளரும். ஆனால் மேற்கு பார்த்து பண்ண மாட்டாங்க, இது வந்து என்ன ஆகுன்னா பணம் இழப்பு ஏற்படும். ஸோ பொன்னிறமான மலர் அப்படின்னா வந்து உங்களுக்கே தெரியும், அந்த கோல்டன் ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து கிழக்கு பார்த்து பண்ண மாட்டாங்க. கனவுல வந்து இஷ்ட தேவதை ஆயினும் இல்லை வந்து இழந்த பெரியவர்கள் யாராவது நீங்கள் வந்து கனவுல காண்றீங்க, இல்லை உங்கள் தாத்தா பாட்டி யாரோ ஒருத்தர் நீங்கள் காண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு நாள்லேருந்து ஒரு 30 days வரைக்கும் வெற்றி கிட்டும், தனலாபம் கூடும், தனலாபம் வந்து அதிகமாகிட்டே போகும். இப்போ வந்து உங்கள் பாட்டி யாராவது வராங்க, நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் அவங்க என்ன மேட்ரு கன்வே பண்ணுறாங்கன்றது நீங்கள் ஞாபகம் வச்சு ஞாபகமாக இருந்துட்டீங்க, ஞாபகம் உங்கள் மனசில் இருந்துருச்சு அப்படின்னா ஃபைன். ஞாபகம் இல்லைன்னும் போது தான் வந்து அங்கே ஒரு குவெஸ்சன் மார்க். ஏன்னா பார்க்கறது வேற, அவங்க சொல்கிற சொற்கள் என்ன சொல்கிறாங்க கன்வே பண்ணுறாங்க அப்படின்றது வேற. அதே போல் கனவுல நீங்கள் வந்து பயப்படுறீங்களா அந்த சொல்கிற விஷயத்தை கேட்டு, இல்லை கனவுல சொல்கிற விஷயத்தை கேட்டு நீங்கள் அதிர்ச்சி அடைகிறீங்களா, இல்லை சந்தோஷப்படுறீங்களா, இல்லை உங்கள் கண்ணில் வந்து துக்கத்தில் தண்ணி வருதா சொல்கிற விஷயத்தை கேட்டு அப்படின்றது முக்கியம். ஸோ எதை பொறுத்து உங்களுடைய அந்த 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 பலன் இருக்கும்ன்றது ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயம். பட் அதெல்லாம் தாண்டி உங்கள் இஷ்ட தேவதைகளையோ, இப்போ வந்து உங்கள் இஷ்ட தெய்வம் முருகன் அப்படின்னா முருகனையோ, அதே போன்று உங்கள் முன்னோர்கள் மூதாதையர்கள் உங்கள் தாத்தா பாட்டி யாராவது நீங்கள் கனவுல பார்த்துட்டீங்க அப்படின்னா நல்ல விஷயம் மட்டும் நினச்சிக்கோங்க. அடுத்து வந்து
இப்போ வந்து இந்த கனவுல நீங்க வந்து உங்க தாத்தா பாட்டிகிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லை உங்க இஷ்ட தெய்வத்தோட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய புகழ் பெருக போகின்றது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் வந்து மறந்துடாமல் எழுதி வச்சுக்கோங்க. வீட்டில் யாராவது என்ன வந்தாலும் சரி, என்ன கண்டாலும் சரி, உங்ககிட்ட சொன்ன உடனே ஒரு மனசில் ஓடக்கூடிய விஷயம் இந்த விஷயமாக இருக்கட்டும், புகழ் பெருகும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து சிவப்பு நிற பூக்களை வந்து ஆக்சுவலி வந்து தெற்கு பக்கமாக நீங்கள் திருப்பி தலையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கணவனோடு சண்டை வரும். சிவப்பு நிற பூக்கள் நிறைய இருக்குது, ரோஸ் அப்படின்றதே வந்து ஒரு சிவப்பு நிறத்தில் இருக்கும். தெற்கு பார்த்து இன்றைக்குமே வந்து பூ சூடக்கூடாது, தெற்கு பார்த்து தண்ணீர் குடிக்கக்கூடாது, தெற்கு பார்த்து இந்த மெடிசனுக்கு டேப்லெட்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. அப்படிலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நோய் குணமாகணும் அப்படின்னா கிழக்க பார்த்து எடுத்துக்கோங்க. தண்ணியை வந்து லெஃப்ட் ஹேண்டில் எடுத்து அப்படி குடிக்கிறது, அது வந்து என்ன ஆகுனா வந்து எல்லோருடைய பழக்கமும் இப்போலாம் வந்து நானும் பார்க்குறேன். நான் இப்போ நான் போகிற இடத்துல நிறைய இடத்துல பார்க்குறேன். ஈவன் தோ வந்து அவங்களோட டாமினன்ட் ஹேண்டு வந்து ரைட் ஹேண்டு தான் அப்படின்னா கூட, அதாவது அவங்க சாப்பிட்ற கை இல்லை அவங்களுடைய டாமினன்ட் ஹேண்ட்னா அதுதான் முதல்ல வரும். சாப்பிட்றதுக்கோ இல்லை மற்ற எல்லா எந்த ஒரு விஷயம் எடுக்கிறதுக்கோ வந்து வலது கை தான் முதல்ல வரும். ஆனால் அவங்க தண்ணி குடிக்கிறத பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடது கையில் வாட்டர் பாட்டில் குடிப்பாங்க அப்படி, அது ரொம்ப தவறு. எதுவாக இருந்தாலும் சரி வலது கையிலேயே வந்து தண்ணீர் இடங்க, மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். அடுத்து வந்து தானம் செய்கிறவங்க யாராவது பார்த்தீங்கன்னா வந்து வேண்டாமனே நீங்கள் தடுக்கவே கூடாது. இப்போ வந்து உங்கள் கூட ஒருத்தங்க இருக்காங்க பிச்சைக்காரனுக்கு அவன் வந்து 10 ரூபா போடணும்னு அவனுடைய கர்மா ஒரு விதி இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, ஏ இவனுக்கெல்லாம் என்ன போட்டேன், இப்போ தான் நான் போட்டேன், நீ ஏன் போடுற சார், நாங்கள்லாம் ஒரே குரூப்பு தாங்க, நீங்களாம் கிளம்புங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படிலாம் பேசிடாதீங்க, அவன் கர்மா அவன் குறைச்சிக்கிறான், உங்கள் கர்மா நீங்கள் குறைச்சிக்குங்க. இதெல்லாமே வந்து எல்லா பிச்சைக்காரனும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கேட்க போகிறதில்ல, இல்லை அந்த பகுதியில் இருக்க எல்லாத்தையும் கேட்க போகிறதில்ல. ஒரு சில பேரை வந்து கண்டும் காணாதது போல் அவனும் போவான், அவனுடைய நேரம் இல்லை அந்த மனிதனுடைய நேரம் யாருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கவும் மாட்டாங்க. அந்த அந்த கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு புலப்படாது. எப்படின்னா வந்து கடவுளே வந்தாலும் கண்ணுக்கு தெரியணும் அப்படின்னா நேரம் இருந்தால் மட்டுமே, அந்த ஒரு ஆன்மீக ஞானம் இருந்தால் மட்டுமே கடவுள் கண்ணுக்கு தெரிவார். பேச்சுவார்த்தை நம்ம என்ன சொல்லுவோம், அவன் பாரு பைக்கில் பேய் மாரி போகிறான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பேயை விட கடவுள் வந்து கோடான மடங்கு வந்து சக்தி அதிகம், நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம மனசில் என்ன இருக்கோ அதுதான் வெளியே வரும். பாரு அவன் பேய் மாரி போகிறான் அப்படின்னு சொல்லுவோம், அது தவறான சொல். அப்படி சொல்லாமல் அதிவேகமானு சொல்லலாம், இல்லை எவ்வளோ வேகமாக போகிறான் பாருன்னு சொல்லலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு நல்ல சொற்கள் உங்களுக்கு மனசில் என்ன வருது அதை சொல்லுங்கள். பட் அதெல்லாம் விட்டுட்டு இப்படி சொல்கிறத தவிர்த்துருங்க. அதற்கடுத்து வந்து அந்த தானம் விஷயம், தானம் யார் கொடுத்தாலும் நீங்கள் தடுக்காதீங்க, அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க பார்த்துப்பாங்க. பிச்சைக்காரன் கேட்குறது அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட கர்மா, இவர்கிட்ட கேட்கணும்னு இருக்கு. இவர் கொடுக்கறது கொடுக்காது இவருடைய விருப்பம். அதை தடுத்து அந்த பாவத்தை நீங்கள் வாங்கிட்டு நரகத்துக்கு போயிடாதீங்க, ஏன்னா அது வந்து ஒரு தவறான செயல். இதெல்லாமே வந்து தர்மசாஸ்திரத்தில் கருட புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணாமல் நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்குங்க. அடுத்து கொடையோடு வந்து கோயிலுக்கு போகாதீங்க. வெயிலானாலும் மழையானாலும் சரி கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கொடை இல்லாமல் போவது உத்தமம். வீட்டிலிருந்தே வந்து நடந்து செல்வது உத்தமம். பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா, இப்போ வெளியூருக்கெல்லாம் போகிறீங்க அதெல்லாம் எப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஃபைன். நீங்கள் அங்கே ஏதாவது ஒரு இடத்துல தங்கியிருக்கீங்க, இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப் சாரி உங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் தங்கியிருக்கீங்க, அங்கேருந்து வந்து நடந்து செல்வது உத்தமம். ரொம்ப தூரம் அப்படின்னா அதெல்லாம் வந்து கணக்கெடுத்துக்க வேணாம், பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னா நடந்து போங்க. மழையோ வெயிலோ கொடை இல்லாமல் கோயிலுக்கு போகணும், அதுதான் விஷயம். நான் வந்து கொடை எடுத்துகிட்டு போகிறேன் அங்கே கோயிலுக்கு உள்ளே போகிறது கூட மடித்து வச்சிடுறேன் அப்படின்றது நல்ல விஷயம் இல்லை. கோவில் அப்படின்னா இது இப்படி தான் போகணும்னு ஒரு சில நியதிகள் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். கிழக்கு பக்கமாக திரும்பி வந்து வாசனை இல்லாத மலரோடு வாசனை உள்ள மலரை கோர்த்து சூடுதல் கூடாது. இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா வந்து நீங்கள் வந்து யாரை வந்து அதிகம் விரும்புகிறீங்களோ அவர்களோடு சண்டை வரும், வாக்குவாதம் வரும், இல்லை ஏதாவது ஒரு மனசஞ்சலம் வரும், பிரச்சனைகள் ஏதாவது வரும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள், வாசனை மலர் தனி வாசனை இல்லாத மலர் தனி, வாசனை மலரை கிழக்கு பார்த்து சூட வேண்டும், சூடினால் உங்களுக்கு நல்லது. அது ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா சேர்க்கக்கூடாது. அடுத்து வந்து ஒரு தீபத்திலிருந்து இன்னொரு தீபத்துக்கு விளக்கு ஏற்றக்கூடாது, அது நம்ம வீட்டில் எல்லாரும் பண்ணுவோம். அது ஆக்சுவலி வந்து ஒரு 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 பாவ செயலாகும்.
எப்படி பார்த்தீங்கன்னா ஊதுவத்தியை கொளுத்துவாங்க, அதுலேருந்து தான் கொளுத்துவாங்க. தீப்பெட்டியோட குச்சி எடுத்து கொளுத்த மாட்டாங்க, இல்லை வந்து அந்த குச்சி ஏற்றுறோமா அது மொத்தமாக வந்து ஊதுவத்தி கொளுத்திட்டு அப்புறம் வந்து விளக்கேற்றுறோமோ அது கரெக்டாக அந்த 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 ஃபார்மேஷனை கொண்டு போயிடலாம். ஆனால் இல்லை விளக்கேற்றிட்டு ஊதுவத்தி கொண்டு வந்துடலாம். விளக்கேற்றிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அணைச்சிடுவாங்க, அப்புறம் ஊதுவத்தி கொண்டு போய் அதில் ஏற்றுவாங்க. அப்புறம் கற்பூரத்தை என்ன பண்ணுவாங்க அதில் தான் ஏற்றுவாங்க. அப்படியெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. பண்ணாமல் பெட்டர் இன்னொரு தீக்குச்சி போன நம்ம விட்டு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதிலிருந்து அழகாக எடுத்து இது பண்ணிங்க. தீக்குச்சி எக்ஸ்ட்ரா ஒன்றானாலும் பரவாயில்ல, ஏற்றிக்குங்க. அதுதான் வந்து ஒரு நல்ல செயல். இதை இப்படி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சைக்காலஜிக்கலாக வந்து உள்ளுக்குள்ளே நம்ம அழகாக அவங்களெல்லாம் வந்து ஈஸியாக கணிச்சிட்டு போயிடலாம். ஸோ அதை அந்த மாதிரி இல்லாமல் அவங்களுடைய மனநிலை ரொம்பவே வந்து வேறுபட்டு இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் இந்த மாதிரி தனித்தனியாக அழகாக பண்ணிட்டு போயிடுங்க. இல்லை வந்து மொத்தமாக வந்து ஊதுவத்தி ஏற்றி வச்சு ஊதுவத்தி வச்சுருக்கீங்க, விளக்கு வச்சுருக்கீங்கன்னா அழகாக ரெண்டுத்தையும் ஒன்றா வந்து ஒரே குச்சியில் ஏற்றிக்குங்க. அடுத்து வந்து 144 பிரதோஷங்கள் இடைவிடாத சிவதரிசனம் சிவனுடைய தரிசனம் செய்து வந்தீங்கன்னா அப்படின்னா மறுபிறவி இல்லை. இது வந்து சாஸ்திரம் கூறும் வந்து ஒரு விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிவபுராணத்தில் இந்த விஷயம் இருக்குது. முதல்ல சொன்ன அந்த விஷயம் வந்து ஸ்ரீ காரணம் அப்படின்ற அந்த ஒரு புக்கில் இருக்குது. இது வந்து சிவபுராணத்தில் இருக்குது. 144 ஒரு விஷயம் சொல்கிறோம் மறுபிறவியில்னு சொல்லிட்டு. இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா வந்து 1000 பௌர்ணமிகளை கண்ட மனிதர்கள் தெய்வமாகிறார்கள். மறுபிறவின்றது அடுத்த விஷயம், தெய்வமாகிறார்கள் அப்படின்ற ஒரு அடுத்த விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்ம பிறவியாக தெய்வ பிறவியாக நீங்கள் போகிறது அப்படின்றது ஒரு சிவலோக பதவியோ இல்லை வந்து இந்திரலோக பதவியோ இல்லை வந்து வைகுண்ட பதவியோ, இதெல்லாம் வந்து சிவலோகத்துக்கும் வைகுண்டத்துக்கும் இணையானது இந்திரலோகம் கிடையாது. இருந்தாலும் உங்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில லோகங்கள் உங்களுக்கு அலோகேட் பண்ணப்படும். நீங்கள் அங்கே மேலே போய்ட்றீங்க, அவர்களை தரிசனம் செய்து நல்ல விதமான வரங்களை பெற்று நீங்கள் திரும்ப பூமிக்கு வருவீங்க. இதுதான் விஷயம். மறுபிறவிக்கும் தெய்வங்கள் தெய்வங்களாக அந்த ஆன்மா மாறுவதற்கும் இதுதான் ஒரு விஷயம். அதற்கு ஒரு சில காலம் இருக்கும். அந்த காலகட்டம் வரை நீங்கள் வந்து பெருமாளிடம் சேவையோ இல்லை சிவனிடம் சேவையோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை வந்து ஸ்கந்தலோகம் போய் அங்கே முருகனிடம் சேவையோ அங்கே இருக்கக்கூடிய ரிஷிகள் மாமுனிகளுடைய அவர்களுக்கு சேவையை செஞ்சுட்டு நீங்கள் திரும்ப வருவீங்க. இதெல்லாம் பண்ணுறது கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வேணும்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஸோ அதுக்காக ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் இந்த மாதிரிலாம். அடுத்து வந்து பெண்களை வந்து பெண்கள் பார்த்தீங்கன்னா வந்து பூவை வந்து இந்த ஒற்றை மலராக தலையில் வைக்கக்கூடாது. இதனை வந்து எப்படின்னா வந்து ஒத்தை மலர் அப்படின்னா வந்து இப்போ இந்த ரோஸ் எடுத்தால் வந்து ஒன்று, இல்லை வந்து இந்த கீழே இருந்து இந்த பூ எடுத்து கட்டுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஒவ்வொன்றா எடுத்து கட்டக்கூடாது, ஒவ்வொன்றா எடுத்து கட்டுவாங்க, ரெண்டு ரெண்டாக தான் எடுத்து கட்டணும். அப்படி பண்ணும்போது என்னாகனா வீட்டில் இருக்கக்கூடிய திருமண தடை விலகும். இன்றைக்கி ஆக்சுவலி வந்து எனக்கு தெரிந்த ஒரு அம்மா வந்து கேட்டாங்க, அவங்களுக்கு நான் வந்து சரி இதை வந்து வீடியோவில் சொன்னால் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இங்கே சொல்கிறேன். இப்போது திருமண தடை வந்து இதெல்லாம் இருக்குது அப்படின்னா வீட்டில் அந்த மாதிரியான ஒரு சில சம்பவங்கள் இதெல்லாம் அறிகுறி, இதெல்லாம் பார்த்தாலே சொல்லிடலாம். அப்படி பண்ணுறாங்கனாலே வந்து ஸோ திருமண தடை வந்து அந்த வீட்டில் வந்து கொஞ்சம் தள்ளி போயிருக்க வாய்ப்பு இருக்கின்றன அப்படின்னு நம்ம அழகாக தெளிவு தெளிவாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்கள், வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இது வந்து புஷ்ப சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு சாஸ்திரம் இருக்கும். ஒவ்வொரு சாஸ்திரத்திலும் ஒவ்வொரு விஷயம் எடுத்து இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். வடக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த முந்தின நாள் பூவை வந்து சூடுதல் வந்து ஆக்சுவலி தவறு. நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம்னா வந்து நைட்டு வந்து எடுத்து கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்திருப்போம், பூ இருந்திருக்கும், அதை எடுத்து என்ன பண்ணுவோம் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா என்ன பண்ணுவோம் நான் வந்து எடுத்து திரும்ப என்ன பண்ணுவோம் போகிற போக்கில் அது எந்த பக்கம் பார்த்து சூடுறோன்றது தெரியாமல் நார்த்தை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம் வச்சுட்டு போயிடுவோம். அப்படி அதை ஆக்சுவலி பண்ணக்கூடாது. இதனால் வந்து என்ன ஆகுனா அவங்களுடைய ஸ்பௌஸுக்கு ஸ்பௌஸ்னாயிரு ஹஸ்பண்டுக்கு கடன் தொல்லை வரும். கடன் தொல்லை வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லது. ஸோ பார்த்துங்க. ஆக்சுவலி வந்து அந்த பூவை அந்த நாள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், மறுநாள் யூஸே பண்ணக்கூடாது, ஃப்ரிட்ஜுக்கே போகக்கூடாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃப்ரிட்ஜில் எதெல்லாம் எதை வைக்கணும்னு ஒரு வியவஸ்தையும் இல்லாமல் எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃப்ரிட்ஜில் வைப்போம். அதில் வந்து இப்போ வந்து பூவும் அடக்கம், பூவை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஆரம்பிச்சிருவோம். அடுத்து வந்து காட்டுமல்லி அப்படின்னு ஒரு நிறைய இப்போலாம் வந்து பூ வைக்கிறாங்க. புஷ்பம் வந்து ஆக்சுவலி வந்து மல்லியோடு சேர்த்து வைத்து அந்த பூ வந்து கட்டக்கூடாது. இது கட்டுவதனால் என்ன ஆகுதுன்னா வந்து கெட்ட கனவுகள் ஆக்சுவலி வந்து அந்த காட்டு மிருகங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் வருவதாக ஒரு சில ரிசர்ச்சே இருக்குது. இது வந்து சாஸ்திரமும் கூறுகிறது, ரிசர்ச்சே ஆக்சுவலி இருக்குது. ஏன்னா அந்த காட்டு மல்லிக்கான வாசனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குங்க. நாற்றம் துர்நாற்றம்
நாற்றம்ன்றது ஒரு வகையான ஒரு விஷயம், துர்நாற்றம் அப்படின்றது விஷயம். நம்ம நம்ம என்ன பண்ணுறோம்னா, நாற்றம் அப்படின்றதான் வந்து அது வந்து நாற்ற அடிக்குது அப்படின்னு ஒரு சில விஷயத்தை நம்ம கொண்டு போயிட்டோம். இப்போ நான் வந்து அது அதுக்குள்ளே போகாமல் வாசனை நான் அப்படியே நிப்பாட்டிக்கிறேன். வாசனை என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு ஒரு விதமான பிரெயினில் ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். இதே வந்து கெட்ட வாசனை வரும்போது உங்கள் உடம்பில் உங்கள் பிரெயினில் வேறு விதமான கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அது என்ன ஆகுதுன்னா, உங்கள் மற்ற ஆர்கன்ஸுக்கு உடனே வந்து மின்னலை போல போகும். நீங்கள் அதை 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 வச்சு தான் என்ன பண்ணுவீங்க, மூக்கை உடனே மூடிப்பீங்க, இல்லை வந்து அருமையாக இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க, இந்த வாசனை கூட இருந்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. இதுதான் விஷயம். ஸோ இதுதான் ஆராய்ச்சி, இதுதான் சாஸ்திரமும் அன்னாலில் கூறியிருக்கிறது. சாஸ்திரம் சொன்ன விஷயத்தை தான் வந்து இப்போ வந்து ஆராய்ச்சியும் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம வந்து அந்த வாசனை உள்ள இடத்தில் இருக்கும்போதே வந்து என்ன ஆகும்னா, நம்மளுடைய எண்ணங்கள் சுத்தமாகும், நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் நல்ல விஷயமாகவே வெளியே வரும், நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அண்டு வந்து இது வந்து எவ்வளவு உண்மை அப்படின்னா, வந்து பெண்கள் வந்து இந்த துளசி இலையை வந்து ஆக்சுவலி வந்து எடுக்கக்கூடாதுன்னு அந்த காலத்தில் வந்து பூஜா கல்ப பஞ்சகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில புக்ஸ் இருக்குது, அதில் வந்து சொல்லியிருக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட ஒரு சில ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து துளசிக்குனே ஒரு ஊர் இருக்குது, இந்த பக்கத்தில் வந்தவாசி பக்கத்தில் துளசி செடி மட்டும்தான் அந்த ஊரில் இருக்கும். எல்லாம் கொண்டு போய் அவங்க வேலையே வந்து பறித்து கொண்டு போய் பெருமாளிடம் சூட்டுவது. ஸோ இதை வந்து எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியல, பட் இதை இந்த காலத்தில் அதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லை. பெண்கள் வழிபடுவது, பெண்கள் வந்து துளசி இலை பறித்து கொண்டுவது, அவங்க வீட்டில் உள்ள பெருமாளுக்கோ தாயாருக்கோ வைப்பது வந்து இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து வந்து துவாதசி அன்று துளசியை தொட்டு பூஜித்தால் அதன் அந்த பழுத்த இலை ஆக்சுவலி வந்து உதிரும். இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ட்ரை தான் பண்ணி பார்க்காதீங்க. அடுத்து வந்து துவாதசி அன்னைக்கு அந்த துளசியை தொடுவதே ஆக்சுவலி வந்து ஒரு பாவம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்கப்பட்டிருக்கு. அதனால் அந்த இலையை வந்து உதிரும்படி இல்லை, அதை கூட அந்த கிட்ட கூட போகாதீங்க, சுற்றிட்டு மட்டும் வாங்க அப்படின்றது ஒரு விஷயம். தினமும் துளசிக்கு பூஜை செய்யணும், ஆனால் அதை தொட்டு பார்த்துட்டு வரக்கூடாது. தொட்டு பார்த்து அதை வந்து தடவி கொடுக்கறது அப்படிலாம் இல்லாமல் துளசியை தாயாய் நினைத்து வணங்குங்கள், உங்களுக்கு எல்லா விஷயமும் வந்து கிடைக்கும். அடுத்து செவ்வாய்க்கிழமையில் வந்து எவரிடமும் வந்து கடன் வாங்காதீங்க, கடன் பத்திரத்தில் வந்து கையெழுத்து இடாதீங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயம், அது வந்து நான் பல முறை சொல்லியிருக்கேன். முக்கியமாக கடன் பத்திரத்தில் கையெழுத்துலாம் போட்டுறாதீங்க செவ்வாய்க்கிழமைனா. எனக்கெல்லாம் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு பிடிச்ச நாள், ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிடாதீங்க. லோன் கடன் பத்திர லோன் அந்த விஷயம் போனாலே வந்து லோன் அது பணம் வாங்குறீங்க, கடனில் வாங்குறீங்கன்னா இது வாங்கவே கூடாது. பட் வேறு வழியே இல்லை அப்படின்னும் போது திங்கக்கிழமை நல்ல நாள், அதை நல்ல நாள்னு சொல்லக்கூடாது, திங்கக்கிழமை ஓகே அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து கடனை வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடனை தான் வந்து அடைக்கணும். அண்டு வந்து தவணை முறையில் செலுத்தக்கூடிய கடன் தொகை எல்லாமே வந்து செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் செலுத்த ஆரம்பித்தா ஒவ்வொன்றா வந்து முடிஞ்சிடும். அடுத்து வந்து இந்த மைத்ரேய முகூர்த்தம், இந்த முகூர்த்தத்தில் கடனை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்து வைங்க. உங்களுக்கான விஷயம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மைத்ரேய முகூர்த்தம் என்னென்னு சொல்லியிருக்கேன், ஏன்னா அது பெரிய டாபிக். அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எடுத்து நேரத்தில் எடுத்து வச்சாலும் உங்களுக்கான கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடையும். அந்த ஆரஞ்சு பழம் எந்த வீட்டிலலாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் அப்படின்றது அந்த காலத்திலேயே சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அது எந்த புக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் போய் வேணால் ரெஃபர் பண்ணி கூட பார்க்கலாம். நீங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அழகான மேஜில் பார்த்தீங்கன்னா சுத்தமான ஒரு அந்த கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா 3, 5, 7, 9 இந்த ஒத்தப்படையில் ஆரஞ்சு வந்து இருக்கிறது வந்து எந்த நேரமும் வந்து ஆரஞ்சு அது எடுக்கெடுக்க காலியாகிட்டே இருக்கணும், அதை அப்படியே வச்சுட்டே கூடாது, அழுக விட்டுறக்கூடாது, எடுக்கெடுக்க வந்து தினமும் சாப்பிடணும், தினமும் வாழ்ந்து வாழ்ந்து வைக்கணும். அப்படி வைக்க வைக்க செல்வம் அந்த வீட்டில் பெருகும். அண்டு வந்து முதல் திருமணம் வந்து ஆக்சுவலி வந்து வீட்டில் பண்ணுறீங்க, முதல் திருமணம் வந்து செய்தவருக்கு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் உகந்தது அல்ல, அது உகந்தது அல்ல. அடுத்து வந்து இரண்டாம் திருமணம் செய்வதற்கு கார்த்திகை மாதம் விசேஷம். இப்போ வந்து வீட்டில் வந்து தலச்சம் உகந்திருக்கு அப்படின்னா ஸோ அதுக்கு இந்த மாதிரி விஷயம் ஃபாலோ பண்ணலாம். அடுத்து வந்து ஃபஸ்ட் மேரேஜ் செகண்ட் மேரேஜ் லைஃப்பில் வந்து இது வேறு வழி இல்லாமல் ஏற்படுது அப்படின்னா அதற்கும் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இன்றைக்கி நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன். அண்டு நாளை எனக்கு தெரிஞ்ச மற்ற விஷயங்களை கூறுகிறேன், இல்லை வேறு ஏதாவது டாபிக் போவோம். நான் இன்னொரு விஷயம் இன்றைக்கி பார்த்து வச்சுருக்கேன், நம்மளுடைய அந்த 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 வாழ்க்கை பாபங்களை கரைப்பதற்கு கிரேதா யுகத்தில் என்ன பண்ணாங்க, திரேதா யுகத்தில் என்ன பண்ணாங்க, துவாபர யுகத்தில் என்ன பண்ணாங்க, கலியுகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இது ஒரு பெரிய டாபிக். நாளை கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 hour போகும், நாளைக்கு அந்த விஷயத்தை பார்ப்போம்.
ஸோ வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வாஸ்து. இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த திருப்பதி பெருமாளுக்கும் தாயாருக்கும் கோடான கோடி நன்றிகள். நீங்கள் பயணிப்பது பாலா வாஸ்துவோடு.